हाई स्टूडेंट्स, एसएलसी मैथमेटिक्स चैप्टर 7 मेंसुरेशन यूनिट एक्सरसाइज 7 क्वेश्चन नंबर 3। सो फाइंड द मैक्सिमम वॉल्यूम ऑफ द कोन दैट कैन बी कार्व्ड आउट ऑफ ए सॉलिड हेमिस्फीयर ऑफ रेडियस आर यूनिट्स। ஆறு அலகுகள் ஆரம் கொண்ட ஒரு திண்ம அரைக்கோளத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கூம்பின் மீப்பெரு கன அளவு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க குவெஸ்டின். ஸோ நம்மக்கிட்ட ஒரு சாலிட் ஹெமிஸ்பியர் இருக்கு, அதில் மேக்ஸிமம் வால்யூம் இருக்கிற மாதிரி ஒரு கோன் இப்போ இந்த படத்தில் இருக்க மாதிரி நம்ம தனியாக வெட்டி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வெட்டி எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து 6 யூனிட்ஸ். அப்போ இதுவும் 6னா இந்த டிஸ்டன்ஸும் 6 தான், அது கோனோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த கோன். ஸோ கோனோட டைமென்ஷன்ஸ் வந்து ஹைட் வந்து 6, அதனோட ரேடியஸும் எவ்வளோன்னா 6 யூனிட்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் த கோன். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் கோன் கண்டுபிடிச்சோம்னா போதும். வால்யூம் ஆஃப் கோன் வியோட ஃபார்முலா வந்து நமக்கு யூனோ இட் இஸ் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இதில் இருக்க டேட்டாலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1/3 அப்படியே போட்டுக்கலாம், பை பைனே போட்டுக்கலாம். இங்கே ரேடியஸ் ஆஃப் த கோனும் எவ்வளோனா 6 யூனிட்ஸ், அப்போ 6க்கு 6 ஸ்கொயர்னே போட்டுக்கலாம். பட் ஹைட் ஆஃப் த கோன் அகைன் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 6னே கிடச்சிருக்கு. ஸோ இதை கால்குலேட் பண்ணால் 1/3 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் வந்து ஆர் கியூப் ஆயிடும். அப்போ மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் த கோன் தட் கேன் பி கவுட் அவுட் ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் 1/3 பை ஆர் கியூப் கியூபிக் யூனிட்ஸ். இவ்வளோதான் அதனுடைய ஆன்சர். Thank you.